ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமாக்கா. இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் தான் பார்க்க போறீங்க, குவைத் டே இன் மை லைஃப் பார்க்க போறீங்க. இப்போ குவைத்தில் என்ன போயிட்டு இருக்கு, லாக்டவுன் குவைத்தில் இருக்கா இல்லையா, இல்லை 2 வயசு பையனெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சு உங்களால் பார்க்க முடியுமா, கூட யாரும் துணைக்கு இருக்காங்களா, தனியாக தான் பார்க்கீங்களா அப்படின்னு உங்கள் நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின் இருக்கு. அந்த கொஸ்டின் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் ஆன்சர் கிடைக்கும். ஸோ நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் இங்கே போயிட்டு இருக்கு, என்ன இது அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக தெரிய வரும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கண்டிப்பாக பாருங்கள். ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து பக்கா ஒரு ஃப்ரைடே, ஆஸ் யூஷுவல் ஃப்ரைடே எப்படி இருக்குமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக போயிட்டுருக்கு. இப்படி ஆஃப்டர்நூன் ஆகுது, ஆஃப்டர்நூன் முடிஞ்சிடுச்சு, லன்ச்சு எல்லாமே முடிச்சிட்டோம் நாங்கள். இப்போ ஈவினிங் ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். டைம் வந்து ஒரு 4:30 ஆகுது, நான் ஃப்ரெஷ்ஷாகி வந்தாச்சு. ஓகே, வீட்டில் தானே இருக்கீங்க, எதுக்கு ஃப்ரெஷ்லாம் ஆகிக்கிட்டு எப்பவும் போல் அதே மாதிரி ஒரு கொண்டையே போடுதான், ஒரு நைட்டியே போடுதான் அப்படின்னு அலையாதுங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும், நமக்கே ஒரு சின்ன ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. அதனால தான் இந்த மாதிரி லைட்டாக பவுடர் போட்டு பொட்டெல்லாம் வச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகியாச்சு, அப்போவுமே ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்துடுது ஈவினிங்க்கு. மார்னிங்லேருந்து ஒர்க் பண்ணி டயர்டாக தான் இருக்கும். ஸோ ஈவினிங் ஒரு சின்ன ஃப்ரெஷ்ஷப் பண்ணிட்டோன்னா ஈவினிங் எல்லாருமே பயங்கர ஆக்டிவாக ஒர்க் பண்ணலாம். இப்போ வாங்க என்னோட கிச்சனுக்கு போய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஈவினிங் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிச்சனுக்கு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, நிலக்கடலை ஊற வச்சுருந்தேன், அதை வந்து நான் குக்கரில் போட்டுட்டேன். இப்போ உங்களுக்கே தெரியும், நீங்கள் எந்த சேனலில் யூடியூப்பை பார்த்தாலுமே டல்கோனா காஃபி, டல்கோனா ஐ திங்க் நான் கரெக்டாக ப்ரொனவுன் பண்ணுறேன் நினைக்கிறேன், டல்கோனா காஃபி, டல்கோனா காஃபின்னு ஒரே அந்த வீடியோவே போடுறாங்க. அதை பார்த்தோன்னு ஒரு டெம்ட் ஆகுது, அவ்வளோ க்ரீமியாக இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக எனக்கு காஃபி சுத்தமாக பிடிக்காது, ஆனாலுமே அதை பார்த்தா ஒரு சின்ன டெம்ட் அது அந்தளவுக்கு வருமா அப்படின்ட்டு. நிறைய பேர் ஹேண்ட் பீட்டர் வச்சு யூஸ் பண்ணுறாங்க, நம்மள்ட்ட பீட்டர் எதுவும் இல்லை, ஒரே ஒரு விஸ்க்கு தான் இருக்குது. பட் இருந்தாலும் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம், அந்த காஃபி குடிக்க எப்படி இருக்கும். நிறைய பேர் பார்த்தோன்னா பிடிக்கும், பட் அதோட டேஸ்ட்லாம் எப்படி இருக்கும் நீங்கள் நிறைய பேர் யோசிப்பீங்களா. இப்போ பாருங்கள், நான் அதை ட்ரை பண்ணி கண்டிப்பாக டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து காஃபி, இன்ஸ்டன்ட் காஃபி தூள் வந்து எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி தூள், 2 ஸ்பூன். என்கிட்ட கண்ணாடி பவுலில் எல்லாரும் போடுறாங்க, நம்மள்ட்ட இவ்வளோ பெரிய கண்ணாடி பவுல் இல்லை, நான் ஒருத்தருக்கு தான் பண்ண போகிறேன். எல்லாம் சேம் அளவு இன்ஸ்டன்ட் காஃபி தூள், நான் மேக்ஸ்வெல் காஃபி நெஸ்கஃப் மாதிரி தான் இருக்கும், அந்த பிராண்ட் ஒன்று யூஸ் பண்ணுறேன். பிராண்ட் நாட் அ மேட்டர், எந்த காஃபி தூள்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ், எல்லோரும் ஒயிட் சுகர் போடுவாங்க, நம்ம ப்ரௌன் சுகர் போட போகிறோம். இது வந்து இங்கே கிடைக்கிற ப்ரௌன் சுகர், 2 ஸ்பூன், எல்லாமே ஈக்குவல் ஸ்பூன். 2 ஸ்பூன் ஹாட் பட்டர், அதை போட்டு நல்லா விஸ்க வச்சு பொறுமையாக நீங்கள் இது பண்ணணும், பொறுமை இருந்தால் போதும். நீங்களும் நிறைய பேர் இந்த ரெசிபி பார்த்துருப்பீங்க, நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். கரெக்டாக 2 ஸ்பூன் மட்டும் இருக்குங்க, இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. கேப்சர் பண்ண இதை, நீங்கள் உங்கள்கிட்ட பீட்டர் இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே பீட்டரை வச்சு இது பண்ணிடலாம். பீட்டர் இல்லாதவங்க என்ன பண்ணணும்னா, நம்மகிட்ட இருக்க விஸ்கை வச்சு பொறுமையாக இது அடிச்சுட்டே. ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த காஃபி மிக்ஸ் பண்ணுறதை வந்து, இந்த டல்கோனா காஃபி மிக்ஸ் பண்ணுறத என்னோடய ஹஸ்பண்டை கொடுத்துட்டு நான் மற்ற எல்லாருக்கும் பூஸ்ட் போட்டுட்ருக்கேன். அப்படியே பக்கத்தில் வந்து நிலக்கடலை வந்து நான் குக்கரில் வச்சுருக்கேன், ஸ்நாக்ஸுக்கு நிலக்கடலையை வச்சு ஒரு சின்னதாக ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ இங்கே குவைத்தை பொறுத்த மட்டவே ஃபுல் லாக்டவுன் கிடையாது, உங்களுக்கு ஈவினிங் 5:00 நெக்ஸ்ட் டே மார்னிங் 4:00 வரைக்கும் மட்டும்தான் லாக்டவுன். மற்ற டைம்லாம் நல்லாவே சேஃபாக இருக்குது. நான் வர்ற நியூ வீடியோலாம் உங்களுக்கு நிறைய நியூ அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். இப்போ நான் வந்து கேரட் வந்து திருவ போகிறேன். இது எங்கேயும் வெளியே போகிறதுல, நாங்கள் இந்தியாவில் இருக்க மாதிரி லாக்டவுனில் தான் இருக்கோம். ஏன்னா குட்டீஸை வந்து நீங்கள் வந்து எந்த கடைக்குமே கூட்டிகிட்டு போக முடியாது, உள்ளே வந்து கிட்ஸை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் பஸ் கிடையாது, டாக்ஸி எல்லாம் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் வெளியே போகிறதுக்கான எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஃபுட்டு ரிலேட்டடான ஷாப்ஸ் மட்டும் ஓப்பனில் இருக்குது, மற்றபடி எல்லா ஷாப்ஸும், இப்போ பியூட்டி பார்லர், ஜிம்மு, மால்ஸு, தியேட்டர் அந்த மாதிரி உள்ள எல்லா ஷாப்புமே க்ளோஸில் இருக்குது. அந்த மாதிரி ஃபுட் ரிலேட்டடாக இந்த சூப்பர் மார்க்கெட் இருக்குமா, அங்கெல்லாம் கிட்ஸை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. கிட்ஸோட இம்யூனிட்டி லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு ஈஸியாக அஃபெக்ட் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக கிட்ஸுக்கு வந்து அலோ கிடையாது. நானும் ஹேனும் 1 மந்த்தாகவே வீட்டில் தான் இருக்கோம், ரொம்ப நாள் ஆச்சு வெளியே போய். பட் அதை ஒன்றும் எங்களுக்கு கஷ்டமாக இல்லை, ரொம்ப நாளாகவே நாங்கள் வீட்டில் இருந்து பழகிடுச்சு, அவனும் அதுக்கேற்ற மாதிரி பழகிட்டான்.
இப்போ இங்க இருக்க வீட்டுல கூட கொஞ்சம் வெளியே விளையாடுறதுக்கு, அப்புறம் பக்கத்து வீட்டுல அவனுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி இருக்காங்க, அவங்க கூட எல்லாம் விளையாடுறான். பழைய வீட்டுல இருந்தா ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். நான் பழைய ஃபர்ஸ்ட் ஒரு இப்ப வீட்டுல தான் இருந்தேன், அங்கெல்லாம் எங்களுக்கு யாருமே தெரியாது. அப்பெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கும்போது இப்படிதான் இருக்கும். இப்ப அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இல்ல, இது நம்மளோட ரொட்டீனே இப்படிதான், வீட்டுக்குள்ள இருந்தே தான் எங்களோட ரொட்டீனே இருக்கும். இப்போ கடலை வந்து நல்லா ட்ரைன் பண்ணி வச்சாச்சு. இந்த ரெசிபிக்கு நீங்க அப்படியே கேரட்டை திருவி போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்படியே ஒரே பாத்திரத்துல வச்சு அந்த திருவனை போட்டு ஒரு நல்ல பெரிய கேரட்டா எடுத்து திருவி போட்டுட்டு குட்டியா வெட்டின வெங்காயம், கொஞ்சமா மாங்காய் கிடைச்சினா மாங்காய் போடுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். மாங்காய் எங்கிட்ட இல்ல, நம்ம அந்த புளிப்புக்கு பதிலா கொஞ்சமா லெமன் லாஸ்ட் போட்டு விட்டுடலாம். தேங்காய், வெங்காயம், வெள்ளரிக்காய், அதுக்கப்புறமா கொஞ்சமா கொத்தமல்லி இலை, ஒரு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் லெமனை புளிஞ்சிட்டு லைட்டா வத்தல்தூள் போட்டு அப்படி சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஈவினிங்கே எனர்ஜியா ஸ்டார்ட் ஆகும். இனிமே ஈவினிங் ஸ்நாக்ஸ் முடிச்சுட்டு ஒரு 1 hour ஃப்ரீயா உட்கார வேண்டியதா, உட்காந்து ஹெய்டன் கூட ஏதாவது விளையாண்டுட்டு அவங்க கூட ஓடி ஓடி விளையாடணும். ஏன்னா மற்ற பிள்ளைங்க கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க கூட நீங்க ஸ்னேக் அண்ட் லேடர், கார்ட்ஸ், அப்படி ஏதாவது ஒரு ஜனவரி பிப்ரவரி எந்த கேம்னாலும் விளையாடலாம். நீங்க அக்காவோட வீடியோல பாப்பீங்க, அக்கா குட்டிஸ் ரெண்டு பேருக்கு புரியும். ஒரு 3 வயசுக்கு முன்னாடி உள்ளவங்க ஸ்கூலுக்கு போகாத குட்டிஸை வச்சு பாக்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். பாரபட்சமே அவங்க பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் அவங்க கூட டாய்ஸ் வச்சு நம்மளும் குழந்தை மாதிரி விளையாட வேண்டியதா, அது ஒண்ணுதான் அவங்களுக்கு பிடிக்கும். எல்லாம் போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டா அந்த புளிப்புக்கு மாங்கோக்கு பதிலா லெமன் யூஸ் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே முடிஞ்ச அளவுக்கு லெமன் யூஸ் பண்ணிட்டே இருங்க, இம்யூனிட்டி லெவலுக்கு ரொம்பவே நல்லது. ரெசிபி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஹஸ்பண்ட் தான் இந்த டல்கோனாக்கு மிக்ஸ் பண்ணாங்க. பட் நம்மக்கிட்ட ஒரு சேட் இருக்குல்ல, என்னோட சன்னு அவன் வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ண விடலை, நானும் மிக்ஸ் பண்ணுறேன் நானும் மிக்ஸ் பண்ணுறேன்னா. ஸோ நாங்கள் இதோட ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக இருக்குது, பட் நீங்கள் இன்னும் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். நான் அப்படியே சில்லாக மில்க் எடுத்துக்கிட்டேன். மில்க் வந்து நீங்கள் காய்ச்சி போட்டிங்கன்னா நீங்கள் ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கோங்க, இது கோல்டு காஃபி தான். அதுக்கு மேலே அப்படியே நம்ம டல்கோனா மிக்ஸை போட்டுற வேண்டியது தான். இன்னும் நல்லா ஃப்ளஃபியாக இருந்தால் நல்லா க்ரீமியாக இருந்திருக்கும். பட் நம்ம பாதி அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் விஸ்க் வச்சே பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக விஸ்க் வச்சு எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். கோல்டு காஃபி மேலே போடலாம். என்கிட்ட கிளாஸ் வந்து சின்ன கிளாஸாக கரெக்டாக இல்லை, அந்த பால் வந்து நான் அளவு அதிகமாக இருந்தேன்னா அந்த டேஸ்ட் வந்திருக்காது. ஸோ நான் மெஷர் படி பால் வந்து நார்மல் கிளாஸ் அளவு பாலுக்கு அந்த ஸ்பூன் அளவு வந்து கரெக்டு. ஸோ நான் இந்த கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ளஃபினஸ் தான் மிஸ்ஸிங். இப்போ இந்த நம்ம காஃபியை வந்து நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த காஃபி பார்த்தோன்னே நீங்கள் அதை எப்படி குடிக்கலாம்னு நினைப்பீங்க. அதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பண்ண அது நல்லா மிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம குடிச்சிடலாம். நம்ம காஸ்கோ அங்கெல்லாம் குடிப்போம்லாம், அந்த மாதிரி ஃப்ளேவரில் இருக்குது. டேஸ்ட் நல்லாயிருக்கு. பால் நல்லா கோல்டாக இருக்கனால நமக்கு லைட்டாக மில்க் ஷேக் மாதிரி வர ஆரம்பிச்சிருது. இன்னும் ஃப்ளஃபியாக டேஸ்ட் அதிகமாகும் நினைக்கிறேன். நார்மல் காஃபிலேருந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்டாக இருக்குது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ளஃபினஸ் தான் கம்மியாகுது தவிர காஃபியோட கசப்பு எதுவுமே இல்லை. கரெக்டா இருக்கு எல்லாமே. சேம் ரேஷியோ போடுங்க. ரெண்டு ஸ்பூன் இதுனா 2 ஸ்பூன் சுகர் போடுங்க. ரெண்டு ஸ்பூன் காஃபி தூள், 2 ஸ்பூன் சுகர், 2 ஸ்பூன் ஹாட் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பீட்டர் தான் இன்னும் டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா நீங்க இந்த டைம் வீட்டில் இருக்க குவாரண்டைன் பீரியட்ல இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே டேஸ்டியா இருக்குது. அப்படியே நம்மளோட சைட் டிஷ்ஷா காஃபி பிடிக்காதவங்க கூட இது ட்ரை பண்ணலாம். இது வந்து மில்க் ஷேக் மாதிரி தான் இருக்கும், காஃபி மாதிரி இல்லை. காஃபியோட அந்த ஃப்ளேவரே போயிடுது. கொஞ்சம் ரிச்சாக இருக்குது. யாராவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு, பீட்டர் இல்லாமல் ட்ரை பண்ணி பார்த்தா எப்படி வருதுன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்க. எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. ஹேடன், எப்படி இருக்கீங்க? கலு விளையாடலாமா? அம்மா விளையாட்டு சேர்த்துக்கிடுவியா? சேர்த்துக்கிடுவியா? என்ன கேம் விளையாட போறோம்? அம்மாக்கு வண்டி, அம்மா வண்டி எங்க? அம்மா வண்டி எங்கடா? அம்மா ஜேசிபி எங்க?
நாங்க ஜேசிபி கேம் விளையாட போறோம். இது வச்சுக்கிட்டே அம்மா அவன் விளையாடுவான், நம்ம பக்கத்துலயே இருக்கணும், நம்மளும் விளையாடணும். இது என்னது? இது யார் பண்ணி கொடுத்தா? இது ட்ரம் ட்ரக்கு உடஞ்சி போயிடுச்சு. இது ஜேசிபி அந்த இது கொண்டா ஹெடன். இப்ப கடைக்கு போய் ஜாமான்லாம் வாங்க முடியாதுல, அதனால அவங்க டேடி இந்த ஜேசிபிய உடஞ்சி ஜேசிபிய ட்ரம் ட்ரக்கா மாத்திட்டாங்க. இது நம்ம இந்த சாப்பாடு எல்லாம் ஹீட்டர் இருந்தா கீழே வைப்போம்லா, அது அதை இது பண்ணி இதுக்கு மேல திங்ஸ் எல்லாம் போட்டுட்டு அல்லது வண்டியை போட்டு ஒரு கயிறு கட்டி கொடுத்துருக்காங்க, பிடிச்சி இழுத்துட்டே போவான். போய் காமி எப்படி போகணும்ட்டு